நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தவறு செய்து விட்டாள்? பயப்படாதே, நீ கவலை கொள்ள தேவையில்லை. நான் உன் தாயிடம் கூறுகிறேன். வா வா மகளே, வா. மைனாவதி, என்ன நேர்ந்தது? நீ ஏன் இவ்வாறு பதற்றம் கொள்கிறாய் என்று நான் அறியலாமா? மோசமாகிவிட்டது. மருந்து மளவிற்கு அப்படி என்ன நேர்ந்து விட்டது சொல்? நீ ஒன்றை மறந்து விடுகிறாய் மைனாவதி. பார்வதி அரசனின் மகளாவாள். அவளுக்கு நீ கற்றுத்தந்த நல்லொழுக்கங்கள் வாழ்வில் என்றும் வீணாகிவிடாது. இல்லை சுவாமி, தாம் குறிப்பிடும் அந்த நல்லொழுக்கங்களை இன்று வரை பார்வதிக்கு தர இயலாமல் போய்விட்டது. இன்று தாம் கண்ட இந்த காட்சிகளை கடந்த 10 வருடங்களாக நான் கண்டு கொண்டிருக்கிறேன். எம்மை தத்திய சீன ஆசிரமத்தில் ஒப்படைத்து போர்க்களம் சென்றீர்கள். ஆனால் அங்கு ஆசிரமத்தில் எனக்கு என்ன நேர்ந்தது என்று தாம் அறிய மாட்டீர்கள். அந்த நிகழ்வுகளை தம்மிடம் இன்றாவது கூறத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறது. பார்வதி, அவள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே ஈசனின் பொருட்களை சேகரிக்க துவங்கினாள். என்னை இவர்தான் திருமணம் செய்வார். பார்வதி, மைனாவதி, பார்வதிக்கும் சிவனுக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் மகிமை வாய்ந்தது என்று தோன்றுகிறது. அகோரிகளுடன் சேர்ந்து நடனமாடுவது, சரீரம் முழுவதும் பஸ்மத்தை பூசிக்கொள்வது, சிவனது உடுக்கையை அடிப்பது, இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் ஏதோ ஒரு அர்த்தம் உள்ளது. ஆனால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. பார்வதி ஒன்றும் அறியாதவள். ஆனால் தாம் அறியாமையால் இவ்வாறு பேசுவதைக் கண்டால் தாமும் சிவமார்க்கம் சென்று விட்டீர்களோ என்று தோன்றுகிறது. நான் ஒன்றை தெளிவாக கூறிவிடுகிறேன் சுவாமி. சிவனை தெய்வமாக ஏற்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நம் புதல்விக்கும் சிவனுக்கும் இடையில் சம்பந்தம் இல்லை. மயானத்தில் வாழும் ஒரு யோகியானவர் நம் புதல்விக்கு எந்த விதத்திலும் இணையில்லை. மனதை திடப்படுத்திக் கொள் மைனாவதி. நீ கூறும் இந்த வார்த்தைகள் உனது அறியாமையால் வெளிப்படுகிறது. என் வார்த்தையில் என்ன அறியாமை இருக்கிறது சுவாமி? பார்வதி சிவனுக்கு இடையில் சம்பந்தம் உள்ளதென்று கூற காரணம் ரிஷி தத்யசி, ரிஷி மார்க்கண்டேயர். அவர்கள் பார்வதியிடம் மகாதேவரின் மகிமைகளை பற்றி கூறி
நம் பார்வதியின் மனதை வசீகரித்து விட்டனர். இல்லை மைனாவதி, இது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. நிச்சயமாக பார்வதிக்கும் சிவனுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்க வேண்டும். இருக்காது, இருக்காது சுவாமி. பார்வதி பற்றி தாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. நாசத்தின் வழியில் நான் என் புதல்வியை அனுப்பி வைக்க மாட்டேன். என்றும் நடவாது. ஒன்றை மட்டும் கூறுகிறேன். மயான வாசியுடன் பார்வதியை சேர்க்க நினைத்தால் அது என் மரணத்திற்கு பிறகுதான் நடக்கும். ஏன் இவ்வாறு பேசுகிறாய்? இறப்பை பற்றி பேச இப்போது என்ன அவசியம் வந்தது? எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. பார்வதியை காக்க வேறு வழி தெரியவில்லை. நீ தேர்ந்தெடுத்த வழியானது சரி என்று எண்ணுகிறாயா? ஒரு விஷயத்தை யோசிக்க தவறிவிட்டாய். நீ கூறிய வார்த்தைகளை பற்றி பார்வதி அறிந்தால் அந்த பூ போன்ற மனதானது ஒரு பிரளயத்தையே சந்திக்க நேரிடலாம் என்று நீ யோசித்தாயா? கூறு மைனாவதி. மயான வாசியோடு பார்வதியை சேர்க்க நினைத்தால் அது என் மரணத்திற்கு பிறகுதான் நடக்கும். என்னுடைய தாய் உண்மையில் இறந்து விடுவார்களா? தாம் அவருடைய உயிரை காப்பாற்றியவர். பிறகு ஏன் இவ்வாறு வேதனை கொள்கிறார்கள், கோபம் கொள்கிறார்கள்? தாம் என்னுடைய உயிரையும் காப்பாற்றியவர், அசுரரிடமிருந்து ரட்சித்தவர். பிறகு ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? தாய்க்கு வேதனை அளிக்க நான் விரும்பவில்லை, அவரின் வருத்தத்தை காண சகிக்கவில்லை. அவர்கள் என்னுடைய தாய். அவர்களுடைய ஆணையை பின்பற்றுவது என்னுடைய கடமையாகும். இனி இதை நான் என்னோடு வைத்துக் கொள்ள மாட்டேன். தாமே கூறுங்கள் மகாதேவா, ஒரு புதல்வியே தன் தாயின் மரணத்திற்கு காரணமாவது சரியாகுமா? ஆகையால் இதை நான் என்னை விட்டு விலக்கி வைக்கப் போகிறேன். நாராயண நாராயண, என்ன அனர்த்தம் நிகழ்கிறது பிரபு? நிகழ்வது எதுவும் விளங்காமல் தம்மிடம் வினவுகிறேன். அகிலம் அனைத்தும் சிவபார்வதியின் விவாகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஆனால் நிகழ்வுகள் அதற்கு வழிவகுக்கவில்லையே பிரபு. தேவரிஷி, எவ்விதம் தாம் சஞ்சலம் அடைய அவசியம் இல்லை பிரபு. சுவாமி, மகாதேவருக்கு எதிராக மைனாவதி கூறிய வார்த்தைகள் அனைவரையும் சஞ்சலம் அடைய வைத்துவிட்டது. அங்கு பாருங்கள், சிவனது உடுக்கையை வீசி எறியும் எண்ணத்தோடு பார்வதியான சிறுமி மகாதேவரையே தனது மனதிலிருந்து வீசி எறிய துணிந்து விட்டாள். தேவி, பார்வதியின் மனதிலிருந்து ஈசனின் உருவம் தன்னை மறைப்பது இயலாது. பார்வதியும் மகாதேவரும் ஒரே அம்சங்கள் ஆவார்கள், ஒரே ஸ்வரூபம். சற்று எண்ணி பாருங்கள், ஓருயிர் கொண்டவர்களை ஈருடலாக கருதுதலாகுமா? பிரபு, தாம் கூறுவது உண்மைதான். ஆனால் அவர்கள் இணைவதில் தானே சங்கடம் இருக்கிறது. அதற்கான வழி தென்படவில்லையே. தாம் அனைத்தும் அறிந்தவர். இன்று பார்வதிக்கு என்ன சங்கடம் நேர்கிறதோ அது இதற்கு முன்னால் சதிக்கு ஏற்பட்ட சம்பவம். உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று இன்று மைனாவதி கூறிய வார்த்தைகளை அன்று பிரஜாபதி தன் மகள் சதியிடம் கூறினார் அல்லவா?
பிரஜாபதி அவ்வாறு கூறியதால் தான் சதி ஈசனை மறந்துவிடலாம் என்ற முடிவிற்கே அன்று வந்தார்கள். இங்கு நடப்பதும் அதுவே. தன்னுடைய தாயின் உயிர் காக்க பார்வதி ஈசனை விட்டு விலகலாம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். பிரபு, நிலைமையானது மாறிக்கொண்டிருக்கிறது. தேவரிஷி, சங்கடங்களில் என்றும் கடினம் எளிமை என்ற பேதம் இல்லை. அதை நாம் கருத்தில் கொள்ளும் விதத்தை கொண்டே மாறுபடும். சத்தியின் வாழ்வில் அவளது தந்தை பிரஜாபதியால் சில சங்கடங்கள் ஏற்பட்டன. அப்போது மானிடர்களின் பொதுவான சுபாவத்தை அவள் முன்னிறுத்தி ஈசனை விட்டு விலகும் எண்ணத்தை கை கொண்டாள். எனினும் பார்வதி மானிட உருவில் அவதரித்த சாட்சாத் ஆதிசக்தியின் ஸ்வரூபம். ஆகையால் அவர்கள் எடுக்கும் தீர்மானங்கள் யாதாயினும் அவை ஆதிசக்தியின் முடிவுகளே ஆகும். பிரபு, எனக்கொன்றும் விளங்கவில்லை. தேவரிஷி, மாதா ஆதிசக்தியின் வாயிலாக மானிட ரூபத்தில் ஜனனம் எடுத்ததால் மானிடரின் சில நடவடிக்கைகளை பார்வதி மேற்கொள்ளத்தான் வேண்டும். மானிட வாழ்வோடு ஏய்ந்த இன்ப துன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆகையால் இன்று பார்வதிக்கு ஏற்பட்டுள்ள சங்கடங்கள் அனைத்தும் மானிட வாழ்வின் நியதிப்படி சகஜமானதே. அதை குறித்து தாம் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டாம். இன்று இந்த அகிலம் சந்திக்க உள்ள சங்கடமானது இதற்கு முன்னர் அது சந்தித்திராதது. இனியும் அதுபோல் சங்கடம் நேர இயலாதது. ஆதிசக்தியின் அம்சமான சதிக்கும் பார்வதிக்கும் இன்று சந்திப்பு நிகழ உள்ளது. என்னை தாம் மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். ஆச்சரியமாக உள்ளது, நான் நீதான் பார்வதி, நீயே நானாவாய்.
எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நானும் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன். ஆனால் புரிந்து கொண்ட போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆனால் நான் அனைத்தும் அறிந்தவள். அதாவது தாமும் என்னைப் போல மகாதேவரை மதிப்பவர் என்று உணர்ந்தேன். சந்தித்ததும் நல்லதுதான். ஒன்றை அறிவீர்களா? என் தாய் என் மீது கோபம் கொண்டுள்ளார். அதனால்தான் இந்த உடுக்கையை அவர் பார்வையிலிருந்து விலக்கி வைக்க எண்ணினேன். வரும் வழியில்தான் நான் தம்மை கண்டேன். இதை தாம் வைத்துக் கொள்ளுங்கள். இது நான் தரும் பொருளாகும். தங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். நான் கூறுவது உண்மை. கைலாயத்தில் ஒரு நாடகம் நடத்த விருப்பம் கொள்கிறேன். நாடகத்தின் துவக்கத்தில் ஒரு அப்சரஸ் வருவாள். அவள் ஒரு ரிஷியின் தவத்தை கலைக்க முயற்சிகள் செய்வாள். நான் ரிஷியாக இருப்பேன். அப்சரஸாக நடிக்கப் போவது நந்தி. பிரபு, இனி கைலாயத்தில் எப்போதும் நீ வேதனை கொள்ள மாட்டாய். தாயிடமிருந்து சம்மதம் பெற்ற பிறகு நான் இதை மீண்டும் தம்மிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன். ஒருவேளை அவ்வாறு நடக்கவில்லை எனில்? நிச்சயம் நடக்கும். தாய் சம்மதம் தெரிவிப்பார்கள். சம்மதிக்க வைப்பேன். வெகுகாலம் ஆகலாம். இன்று தாய் கோபமாக உள்ளார். ஆனால் அவர் கோபம் தனியும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். உண்மைதான் பார்வதி, இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அன்று இது என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இருந்திருந்தால் ஈசனை விட்டு விலகி இருக்க மாட்டேன். அந்த பொறுமைக்கு நான் அருகதை அற்றவளானே. சதி என்பவள் யார்? இந்த பார்வதியின் மறு உருவமாவாள். இந்த பார்வதி யார்? நீ சதியின் மறு உருவம். எனது கேள்விக்கு இன்னும் தாம் பதிலளிக்கவில்லை. உடுக்கையை தாம் பத்திரமாக வைத்திருப்பீர்களா? எவ்வாறு இதை நான் என்னோடு வைத்துக் கொள்வது? அதை பற்றி கூறத்தான் நான் இங்கு வந்தேன். இந்த உடுக்கை அதன் இடம் அடையும் வரையில் இது எப்பொழுதும் உன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். இன்று உனக்கு ஏற்பட்ட சங்கடமானது அன்று ஒரு நாள் எனக்கும் ஏற்பட்டது. ஆனால் உன்னை போல பொறுமையாக நான் நடந்து கொள்ள தவறிவிட்டேன். என்ன நடந்தது வருந்தும் அளவிற்கு? இன்று எவ்வாறு இந்த உடுக்கை தானாக உன்னை வந்து அடைந்ததோ அதுபோலவே அன்று ஒரு பொருள் என்னையும் வந்து அடைந்தது. பிறகு அதன் மகத்துவத்தை நான் அறியாமல் இருந்துவிட்டேன்.
அதன் சக்தியை அறிந்து அதனுடைய மகத்தான இருப்பிடத்தை என்னால் அடைய இயலவில்லை. ஏதோ ஒன்றை பற்றி எண்ணி மாய வலையில் விழ எனது மனமானது அனுமதிக்காது. அன்று என்ன காரியம் செய்தீர்கள்? இன்று எவ்வாறு உனது தாய் அனுமதிக்கவில்லையோ அது போலவே அன்று எனது தந்தை அனுமதிக்கவில்லை. நம் இருவருடைய கதையும் ஒன்று போலவே இருக்கிறது. இருவரின் கதையும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். பிறகு என்ன ஆயிற்று கூறுங்கள். நான் என்னை வந்து அடைந்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் தியாகம் செய்தேன். தம்மை என் மனதிலிருந்தே முழுமையாக நீக்கிவிட்டேன். பிறகு தம்முடைய இந்த சின்னம் எனது கரங்களில் ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? இந்த சின்னத்தை அழிக்கத்தான் வேண்டும். என்னோடே வைத்துக் கொள்கிறேன்.